சிரிக்கிறப்போ யாரு மாதிரி இருக்கான்னு பாருங்களேன். வசு மாதிரி தான் இருக்கா? இன்னொரு ஃபேஸ் கட் தெரியுது பாருங்க. இல்ல கண்ணா? ஆமால, திருச்சி முகமாவே இருக்கு. அத்தையோட சிரிப்பு அப்படியே இருக்கு, தெரியல இருக்குதானே? தெரியுதுல்ல? இருக்கு இருக்கு. ஏமா, என் முகஜாடை ஒன்னும் தெரியலையா? என்ன அங்கு, நீங்க எல்லாரும் எழுந்துட்டீங்களா? ரொம்ப சத்தமா பேசிட்டோமா? என்னாச்சு சரஸ்? பாப்பா அழுதானா? ஆமா வாசு, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன், பசியில அழுதுட்டு இருந்தா, அதான் பால் கொடுத்துட்டு. என்ன சரஸ், நீங்க உங்களை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல்ல, நீங்க என்ன எழுப்பிருக்க வேண்டியதானே? பரவாயில்ல வாசு, நீயே காலையில இருந்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்க, இவனையும் பாத்துக்கிற, உனக்கும் டயர்டா இருக்கும்ல. பாத்தியா, எங்களை எழுப்பிருக்கலாம். கம்பெனில நீ எவ்வளவு வேலை பார்த்த, டிஸ்பேச் வேற இருந்துச்சு, ஒரு நிமிஷம் கூட நீ ரெஸ்ட் எடுக்க வேலை பார்த்த, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்த மாதிரி உன வச்சு கொஞ்சணும்னு நாங்க எவ்வளவு நாள் ஏங்கி இருப்போம். ஏப்பா, அவங்களும் ட்ரைனிங் எடுத்துக்க வேண்டாமா? அடுத்த வருஷம் அவங்க குழந்தைய கொஞ்ச நாள்ல. அதையே மாமா நான் செய்ய போறேன். ஏமா, உனக்கு குழந்தை பிறந்தா நீ தானமா பாத்துக்கணும். அதான் வசு பாத்துக்கிறேன்னு சொன்னாலே.